ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவிலன் பிசினஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரூஃப் காங்கிரீட்டுக்கு மேலே வந்து தண்ணி நிற்கி இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து என்ன காரணத்தினால, ஒரு மூணு காரணங்கள் இருக்குது, என்ன காரணத்தினால இந்த மாதிரி தண்ணி நிற்கி அப்படிங்கிறதும், இந்த மூணு காரணத்தில் ஒரு காரணம் வந்து பாதிப்பை தரும், அது என்ன அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மூணாவதாக நம்ம வந்து என்ன அப்படின்னா, இதுக்கான சொல்யூஷன் என்ன, இந்த தண்ணி நிற்காமல் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது, இந்த மூணையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, இந்த தண்ணி தங்குறதுனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, ரூஃபில் வந்து ஈரப்பதம் அதிகமாகும், சரிங்களா? அந்த ஈரப்பதம் அதிகமானதுனால அது வந்து ரூஃப்குள்ளே வந்து ஈரத்தை கடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரூஃப் வந்து தண்ணியை உரியக்கூடிய தன்மை கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு கிராக், இந்த இடத்துல வந்து காம்பாக்ஷன் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா, ஏதோ ஒரு கிராக் இருந்தது அப்படின்னா, அந்த கிராக் வழியாக தண்ணி உள்ளே லீக்கேஜ் ஆகி ஸ்டீலுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து எல்லா இடத்துலையும் எல்லா பக்கமும் நடக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, சரிங்களா? எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா, வெதர் கரெக்டாக இல்லை. இப்போ ஏன்னா தண்ணி தேங்குறது அப்படின்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மழை டயத்தில் தான் தேங்கும். ஏன்னா வெயில் டயத்தில் வந்து தண்ணி இருந்தாலும் அது வெயில் வந்து இந்த ஹீட்டினால் எவாப்ரேட் ஆகிரும். ஆனால் மழை டயத்தில் வந்து அது ஹீட் இல்லாத காரணத்தினால அது வந்து எவாப்ரேட் ஆகாது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மழை டயத்தில் இந்த மாதிரி தண்ணி தேங்கும். இந்த மாதிரி தண்ணி இருக்கிறதுனால கிளைமேட்டில் அப்சர்வ் ஆகுதுன்னா தண்ணிக்கு வேறு வழி இல்லாமல் அது வந்து ஏதோ ஒரு கிராக், ஏதோ ஒரு சின்ன ஹோல் இருந்துன்னா அது வழி ரூஃபில் வந்து கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது வந்து ஈரப்பதமாக கீழே வந்து கடத்திடும், சரிங்களா? அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கீழே இருக்க ஸ்டீலை வந்து கரோஷன் அரிக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி தண்ணி வந்து தேங்க விடாத அளவுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டான இந்த காரணங்கள், என்ன காரணத்தினால இந்த மாதிரி தண்ணி தேங்குது அப்படின்னா, நம்ம ரூஃப் காங்கிரீட் போடையிலே, சரிங்களா? இப்போ இங்கேருந்து அங்கே வரைக்கும் நம்ம ரூஃப் காங்கிரீட் போட்டிருக்கோம். மற்ற இடத்துல எந்த இடத்துலையும் தண்ணி தேங்காத இடம், இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் தேங்குது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கரெக்டான மட்டக்கம்பில் வச்சு கரெக்டாக லெவல் பண்ணலை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ அங்கேருந்து மால் வச்சு கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த இடத்துல அவங்க வந்து கரெக்டாக வந்து லெவல் பண்ணலை, சரிங்களா? பண்ணாத காரணத்தினால அது வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி தேங்குது. இது வந்து நம்ம வந்து எப்படி நம்மளுக்கு தெரியும், நம்ம காங்கிரீட் போட்டு முடித்ததுக்கப்புறம் தானே அது வந்து தண்ணி தேங்கியிருக்குது நம்மளுக்கு வந்து தெரியும். இதை வந்து நம்ம காங்கிரீட் போடையிலேயே நம்ம வந்து தடுக்கலாமான்னு கேட்டால் தடுக்கலாம். அது எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, காங்கிரீட் போடையிலேயே நம்ம வந்து காங்கிரீட்டில் வந்து நம்ம வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ பண்ணுறோம், பார்த்திங்களா? ஸோ வாட்ரு நம்ம வந்து சிமெண்ட்டு ஜல்லி மணல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி காங்கிரீட்டாக நம்ம போடையிலே அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் வந்து மேலே இருக்கும். அவங்க மட்டக்கம்பிட்டு அங்கேருந்து அரைக்கையிலேயே அந்த தண்ணியை வந்து வெளியே கொண்டு வந்துடணும். இதுதான் ப்ராசஸ், சரிங்களா? தண்ணி எங்கேயாவது இடத்துல நம்மளுக்கு வந்து காங்கிரீட் போடையிலே நின்றுது அப்படின்னா, அந்த இடம் கட்டாயம் பள்ளமாக இருக்குது. ஸோ அந்த பள்ளமாக இருக்க இடத்துல வந்து கட்டாயம் தண்ணி நிற்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தண்ணியே நிற்கக்கூடாது நம்மளுக்கு வந்து காங்கிரீட் போடையிலே, அது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணால் நீங்கள் பக்கத்துலேயே நிற்கணும். தண்ணி நிற்காத அளவுக்கு அவங்க மால் வச்சு கொண்டு வரையிலே அந்த தண்ணி அப்படியே கடத்தி வெளியே கொண்டு வந்துடணும். வெளியேன்னா எந்த இடத்துல வந்து அந்த இடத்துல ரூஃபில் நிற்கக்கூடாதோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும். ஸோ நீங்கள் ரூஃப் போடையிலே காங்கிரீட் போடையிலே உங்களுக்கு வந்து தண்ணி நின்றுதுன்னா அந்த இடத்துல வந்து கட்டாயம் நீங்கள் வந்து மழை பெய்யலையோ இல்லை அப்படின்னா தண்ணி நினைக்கலையோ உங்களுக்கு வந்து இடத்துல வந்து தண்ணி நிற்க தான் செய்யும். இது வந்து ஒரு காரணம், சரிங்களா? தண்ணி நிற்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்ன, தண்ணி நிற்கிறதுக்கு எப்படி நிற்கலாம் அப்படின்னா, அந்த முட்டு வந்து இறங்கினா தண்ணி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பலகை அடித்து முட்டு போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து இதோட வெயிட்டு தாங்காமையோ இல்லை அப்படின்னா கீழே வந்து சப்போர்ட் கரெக்டாக கொடுக்காமையோ இறங்கிருச்சுன்னா, முட்டு வந்து ஒரு நூலோ இல்லை அப்படின்னா ஒரு கால் இன்ச்சோ இறங்கிறது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி நிற்கும். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளவு தண்ணி நிற்கி அப்படின்னா, இந்த அளவு அரை இன்ச்சுக்கு தண்ணி இருக்குது. ஸோ இந்த அரை இன்ச்சுக்கு ஒன்று நம்ம வந்து காங்கிரீட் அரை இன்ச்சுக்கு போடாமல் இருக்கலாம் இந்த இடத்துல, இல்லை அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அரை இன்ச்சுக்கு முட்டு இறங்கலாம். இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷனால தான் இந்த இடத்துல வந்து தண்ணி நிற்கி. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம வந்து எப்போ வந்து சரி பண்ணலாம் அப்படின்னா, காங்கிரீட் போடுற இடத்துலையே நம்ம வந்து சரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா எந்த டயத்தில் நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக இதை வந்து காங்கிரீட் போட்டு க்யூரிங் பண்ணதுக்கப்புறம்
இந்த இடத்துல வந்து தண்ணியை வந்து வெளியேற்றிடணும் சரிங்களா. ஸோ தண்ணியை வந்து வெளியேற்றிட்டு நம்ம வந்து சிமெண்ட் மாற்று இருக்குது பார்த்திங்களா, சிமெண்ட் மாற்றை வந்து நம்ம வந்து எந்தெந்த இடத்துலாம் கிடங்கிருக்கோ அந்தந்த இடத்துல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது வந்து சும்மா அப்ளை பண்ணாமல் அந்த சிமெண்ட் பேஸ்ட் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி நல்ல லிக்யூர் ஸ்டேஜில் வந்து அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நம்ம வந்து மாற்றை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்தெந்த இடத்துலலாம் கிடங்கிருக்கோ அந்தந்த இடத்துல நம்ம வந்து வெளியே கொண்டு வர்ற மாதிரி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சிமெண்ட்டு மாற்றை அப்ளை பண்ணி நம்ம அந்த கிடங்க பூரா அடைச்சிடலாம். இதுலேருந்து இன்னொரு காரணத்தினால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை அந்த தண்ணி நிற்கி அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த கலவை போடுவாங்க பார்த்திங்களா, இந்த கலவை இப்போ இதெல்லாம் பூசுறதுக்கு நம்ம கலவை போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கலவை வந்து இந்த மாதிரி போடுறாங்க, இந்த இடத்துல போடுறாங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உயர்ந்திருக்கு பார்த்திங்களா. அந்த கலவையை வந்து கம்ப்ளீட்டாக தூத்தல்லாமல் விட்டாங்கன்னா இந்த இடம் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல உயரம் இருக்குன்னா இந்த இடம் பள்ளம் போயிடுது. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல உயரமாக இருந்து இந்த இடத்துல ஒரு இடத்துல பள்ளமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி நிற்க தான் செய்யும். ஸோ அதனால் கலவை போடையிலே கம்ப்ளீட்டாக கலவை போட்டு முடித்தவுடனே தூத்து க்ளீன் பண்ணுறது நல்லது சரிங்களா. இல்லை அப்படின்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக உடச்சி அப்புறப்படுத்தி நம்ம வந்து சர்ஃபேஸ் வந்து ஒரே சர்ஃபேஸாக ஆக்கிறது நல்லது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். நீங்கள் வந்து சீக்கிரமாக உடனே நான் வந்து தலைக்கல் போட்டிருந்தேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை, இல்லை தலைக்கல் நான் வந்து போடலை, நான் வந்து கொஞ்ச நாள் ஆகும், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ராஜெக்ட் வந்து பெரிய ப்ராஜெக்ட்டு பிளாஸ்டிக் ஒர்க் எல்லாம் உள்ளே எல்லாம் வெளியே எல்லாம் முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும், ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து தலைக்கல் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா நம்ம இந்த கிடங்களை எல்லாம் சரி பண்ணிவிட்டு தண்ணி நிற்காத ஒரு ரூஃபை வந்து நம்ம வந்து சரி பண்ணதுக்கு அப்புறம் மற்ற வேலையை தொடங்குறது நல்லது சரிங்களா. இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்போ இது வந்து மேடு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி மேடு இது வந்து என்ன மேடு அப்படின்னா பார்த்தி, இந்த பார்த்தி வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த பார்த்திக்கு உடச்சி விட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேல் லேயர் மட்டும் உடச்சிருக்காங்க, கீழே நம்மளுக்கு வச்ச பார்த்தி அந்த சாந்துக்கணம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த இடத்துல கனமாக இருக்கிறதுனால இங்கே வர தண்ணி வந்து இந்த இடத்துல வந்து வெளியே வராது, ஏன்னா இதை விட இது உயரம். ஸோ அதனால் வெளியே வராதுனால அதை வந்து கிடங்குள்ளேயே தான் கிடக்கும் சரிங்களா. ஸோ இந்த காரணத்தினாலையும் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து வெளியே வராது. இந்த சைட்டோட ரீசன் இது தான், இந்த பார்த்திக்கான ப்ளஸ் அந்த கலவை கலவகணம். ஸோ இந்த பார்த்தியெல்லாம் கம்ப்ளீட்டாக உடச்சி அந்த கலவகணத்தையும் உடச்சிட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி வந்து நிற்காது. இந்த மாதிரி இந்த மூணு ரீசனில் எந்த ரீசன்னால் உங்களுக்கு வந்து தண்ணி நிற்கி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி பார்த்தி இந்த கலவகணம்னா பிரச்சனை இல்லை, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு கம்மியாக போட்டிருக்காங்க, நம்ம காங்கிரீட் போடையிலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை மட்டமாக கொண்டு வரையிலே ஒரு இடத்த தண்ணி நிற்க தான் செஞ்சுது. அந்த இடத்துல வந்து இப்போவும் காங்கிரீட் போட்டு க்யூரிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறமும் தண்ணி நிற்கி அப்படின்னாலும் அதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு அரை இன்ச்சு அந்த இடத்துல காங்கிரீட் கம்மியானாலும் நான் சொன்ன மாதிரி சிமெண்ட் பாலை ஊற்றி நம்ம அதுக்கு மேலே வந்து மாற்ற சாந்து கலவையை யூஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக ஒரே லெவலுக்கு கொண்டு வந்துடலாம். ஆனால் இது எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பிரச்சனையாக வந்து நிற்கும் அப்படின்னா அந்த முட்டு இறங்கினாதான். அந்த முட்டு உங்களுக்கு வந்து அரை இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ இறங்கிருச்சு அப்படின்னா அது வந்து கீழே வந்து நம்மளுக்கு வந்து சீலிங்கில் வந்து சீலிங் பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணையில் அது வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபினிஷிங் இருக்காது, ஃபினிஷிங் இல்லாமல் அது மட்டும் ஒரு ஒரு இறங்கியிருக்க மாதிரி இருக்கும், அது வந்து பார்க்க வந்து ஃபினிஷிங்கும் இருக்காது நம்மளுக்கு அது வந்து நீட்டாக இருக்காது சரிங்களா. ஸோ அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் மட்டும் முக்கியமாக பார்த்துக்கணும் சரிங்களா. ஏன்னா இந்த இது வந்து எதுக்கு நம்ம வந்து இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போடுது அப்படின்னா ரூஃப் காங்கிரீட் ரொம்ப முக்கியம். இந்த ரூஃப் காங்கிரீட்டில் வந்து தண்ணீர் இறங்க இறங்க அதோடய லைஃபே வந்து பாதிக்கும் சரிங்களா. ஸோ அதனால் தண்ணி வந்து நம்ம வந்து ரூஃப் காங்கிரீட்டில் இறங்காத அளவு பார்த்துக்கிறது நல்லது. ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் கோட்டிங் பண்ணுறது ரொம்ப சிறந்தது சரிங்களா. கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் கோட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே எந்த தண்ணின்னாலும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளும் வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் கோட்டிங் பண்ணுறோம், உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே என்னோட நம்பர் இருக்குது காண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து தலைக்கல் போட்டோம் அப்படின்னா இன்னும் சிறந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.